இன்றைய சங்கடகர சதுர்த்தி தினத்தன்று நாம் விநாயகரை அனுஷ்டித்து வருவதால் பார்த்தீங்கன்னா சந்திரன் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது என்று விநாயக பெருமான் சந்திரனுக்கு உத்தரவிட்டாராம் அது மட்டும் இல்லாமல் தன்னை வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு நான் அனைத்து தோஷங்களையுமே நீக்குவேன் என்றும் விநாயக பெருமான் சொல்லியிருக்கிறார் உதாரணத்திற்கு சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அழகுல கர்வம் கொண்டு விநாயக கடவுளை அவமதித்தானாம் இதனால கோபம் கொண்ட விநாயக பெருமான் பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு சாபமிட்டாராம் இதனால பாதிக்கப்பட்ட இந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா விநாயகரே முழு கடவுள் என்று புரிந்து கொண்டாராம் பிறகு உடனே பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானை எண்ணி விரதம் இருந்து வழிபட்டாராம் அதுவும் பார்த்தீங்கன்னா தனக்கு பிரியமான சதுர்த்தி திதியிலேயே சந்திரன் விரதம் இருந்து வழிபட்டதால் பார்த்தீங்கன்னா விநாயகர் சந்திரனுக்கு சாப விமோசனம் தந்தார் மேலும் இந்த சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்து தன்னை வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு சந்திரனாகிய நீ எந்த கெடுதலும் செய்யக்கூடாது என்று உத்தரவும் இட்டாராம் மேலும் சங்கடகர சதுர்த்தி தினத்தில் என்னை வழிபடக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் தோசங்களையும் நீக்குவேன் என்று அருள் பாலித்தாராம் தான் இந்த தேய்பிரையில் வந்திருக்கக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி திருநாள் அன்று பார்த்தீங்கன்னா நாம் ஒரு குறிப்பிட்ட முப்பது நிமிடத்தில் இரவு பொழுதுல சந்திரனையும் விநாயகரையும் இப்படி நாம ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து பூஜை செய்துட்டு வருவதால் பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்படக்கூடிய தோசங்கள் அனைத்தையுமே நம்ம உடனடியாக போக்கிக் கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சங்கடகர சதுர்த்தியானது செவ்வாய்க்கிழமையில் வந்துள்ளதால் பார்த்திங்கன்னா அங்காரக சதுர்த்தி அப்படின்னு சொல்லி சிறப்பாக வழிபாடு செய்கிறோம் இந்த சதுர்த்தியில் பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம எந்த விதமான பூஜைகளை விநாயகருக்கு செய்துட்டு வந்தாலுமே கூடுதலாக பார்த்திங்கன்னா நம்முடைய வறுமையானது நீங்கி செல்வ செழிப்பானது அதிகரிக்கும் ஏனென்றால் இன்று பணவரவை தரக்கூடிய அற்புதமான அங்காரக சதுர்த்தி தினம் ஆகும் எனவே இன்றைய தினத்தில் வெறும் ஒரு ரூபாய் நாணயம் மற்றும் ஏழு விளக்குகளை வைத்து இப்படி நம்ம பூஜை செய்துட்டு வருவதால் நிச்சயமாக நம்முடைய அனைத்து விதமான தோஷங்களையும் நாம் போக்கிக் கொள்ளலாம் அதோடு செல்வ செழிப்பையும் அதிகரித்து செய்ய கொள்ளலாம் எனவே அதெல்லாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெலக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இன்று பார்த்திங்கன்னா மிக மிக அற்புதமான வருடத்திற்கு ரொம்பவே அரிதாக வரக்கூடிய அங்காரக சதுர்த்தி தினமாகும் இன்றைய மாலை பொழுது சரியாக ஆறு இருந்து ஏழு மணி வரையிலான இந்த குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா விநாயகர் மற்றும் சந்திர பகவானை சிறப்பான முறையில் நம்ம வழிபாடு செய்து அவர்களுடைய முழு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் நாம் உடனடியாக போக்கிக் கொள்ள போகிறோம் அதோடு நம்முடைய அனைத்து விதமான சங்கடங்களையும் போக்கிக் கொள்ள போகிறோம் அதற்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையையும் சுத்தம் செய்யலைனா சுத்தம் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அன்றாட வேலைகள் எதுவோ அதை நீங்கள் செய்துட்டு வரலாம் பிறகு மாலை சரியாக ஏழு மணி அளவில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு உரிய சிலை இல்லைனா அவருக்கு உரிய படம் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்துக்கொள்ளுங்கள் அந்த படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூ மாலை கட்டி அணிவிக்கலாம் அதோடு பார்த்தீங்கன்னா வாசனை மிகுந்த பூக்கள் இருந்தால் அந்த பூக்களை கொண்டும் நம்ம அலங்காரம் செய்து விடலாம் பிறகு ஏழு அகல் விளக்கை எடுத்து வைத்து கொள்ளுங்கள் ஏழு அகல் விளக்கையும் பார்த்திங்கன்னா விநாயகருக்கு முன்பாக வரிசையாக வைத்து கொள்ளுங்கள் பிறகு அந்த விளக்கில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் வேண்டும் ஏற்றிய ஒவ்வொரு விளக்கிற்கும் முன்பாக பார்த்தீங்கன்னா சிறிது பூக்களை நம்ம வைத்து கொள்ள வேண்டும் அதே போல் விளக்கிற்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வைத்த பிறகுதான் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம தீபம் ஏற்றவே வேண்டும் அடுத்த முறை அதாவது அடுத்த மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி தினத்தன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய வீடுகளில் ஏழு விளக்கை ஏற்ற வேண்டும் இப்படி ஒவ்வொரு விளக்காக பார்த்தீங்கன்னா நம்ம குறைத்து கொள்ள வேண்டும் இப்படி செய்துட்டு வருவதால் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தோசங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றாக குறைந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக உள்ளது அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா நாம் இப்படி தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறோம் அதன் பிறகு விநாயக பெருமானை நம்ம மனதார நினைத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களும் தோஷங்களும் போக வேண்டும் என்று சொல்லி அவரை நம்ம மனதார வழிபாடு செய்து கொள்ளலாம் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்திர பகவானை வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் சந்திரனை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற இடமாக பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி இல்லைன்னா வீட்டுக்கு வெளியே இந்த இரண்டு இடத்துல உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்குமோ அந்த இடத்தை நீங்கள் தேர்வு செய்து வைத்து கொள்ளலாம் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய அந்த இடத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுத்தம் செய்து வைத்து கொள்ளுங்கள் பிறகு சந்திரனுக்கு நேர் எதிரில் பார்த்தீங்கன்னா நாம் காமாட்சி விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றி வைத்து கொள்ள வேண்டும் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு நாலைந்து அரிசி மற்றும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் நீங்கள் வைத்து பிறகு சந்திர பகவானை நீங்க பார்த்தவாறு நீங்க உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவோ அதை நீங்க சந்திர பகவானிடம் ஒருமுறை மீண்டும் சொல்லிவிட்டு வரலாம் அதே போல் சந்திர பகவானை நம்ம வழிபாடு செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிளாஸ் பாலை வந்து சந்திரனுக்கு நெவேத்தியமாக படைக்க வேண்டும் அதற்கு முதலில் பார்த்தீங்கன்னா நம்ம வாழை இலையை விரித்து வைத்து கொள்ள வேண்டும் அந்த வாழை இலையில் பார்த்திங்கன்னா நாம் ஏதாவது இனிப்பு பலகாரத்தை செய்து அந்த வாழை இலையில் வைக்கலாம் அதோடு பார்த்திங்கன்னா நெவேத்தியமாக இந்த பாலையும் நம்ம சந்திர பகவானுக்கு வைத்துட்டு வரலாம் அதன் பிறகு தான் பார்த்திங்கன்னா நம்ம சந்திரனை வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் சந்திர பகவானை வெறுங்கை கொண்டு நம்ம வழிபாடு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கிறது அதனால தான் பார்த்திங்கன்னா நம்முடைய வலது உள்ளங்கையில் பார்த்திங்கன்னா அரிசி மற்றும் ஒரு ரூபாய் நாணயம் இதை இரண்டுமே வைத்து நாம் சந்திர பகவானை வழிபாடு செய்து கொண்டு வருகிறோம் இப்படி நம்ம செய்துட்டு வருவதால் பார்த்திங்கன்னா நிச்சயமாக சந்திர தோஷத்தால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்களுக்கு அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இனி அவர்களுடைய வாழ்க்கையில் வராது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாகும் அதோடு மற்ற பிற தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோசங்களும் விலகி போகும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏழரை சனி நடப்பவர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் கட்டாயம் இந்த பூஜையை செய்துட்டு வாங்க ஏனென்றால் சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே விநாயகரையும் சந்திர பகவானையும் இப்படி நம்ம வழிபாடு செய்வதால் நமக்கு சனியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் இது வெறும் வாய் வார்த்தை மட்டும் கிடையாதுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது போன்ற பூஜைகளை இந்த சந்திரனுக்கும் விநாயகருக்கும் அனுஷ்டித்து வந்ததால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமானது ஏற்பட்டு இருக்கு முன்பு இருந்தது போல தடைகளானது எங்களுடைய வாழ்க்கையில் இல்லை சந்தோஷம் நிறைந்து இருக்குது அப்படின்னு ரொம்ப மனமகிழ்ச்சியுடன் சொல்லி வருகிறார்கள் எனவே நீங்களும் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையோடு இந்த ஒரு பூஜையை பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடுகளில் அனுஷ்டித்து வரும்போது நிச்சயமாக அலன்களானது கிடைக்கும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாங்க எனவே சந்திர பகவானுக்கு உரிய பூஜைகள் அனைத்துமே முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா நாம் திரும்பவும் விநாயகரை ஒரு முறை வழிபாடு செய்து கொண்டு விநாயகருக்கு தீப தூப ஆராதனை காட்டி நம்முடைய பூஜைகளை நம்ம முடித்து கொள்ளலாம் அதனைத் தொடர்ந்து பூஜையில் நெவேத்தியமாக வைத்த பால் மற்றும் இனிப்பு பிரசாதங்களை பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு கொடுத்துட்டு வரலாம் அதே போல் நாமளும் சாப்பிடலாம் நம்முடைய கைகளில் இருந்த பச்சரிசியை பார்த்திங்கன்னா நம்முடைய வீட்டு மாடியில் நம்ம வைத்து விடலாம் இந்த அரிசியை பார்த்திங்கன்னா ஏதாவது பறவைகள் வந்து சாப்பிடுவது ரொம்பவே சிறப்புங்க அதே போல் அந்த நாணயத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு உரிய கோவிலுக்கு சென்று புதன்கிழமை காலை இல்லைன்னா உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்துக்கு நீங்கள் கோவிலுக்கு சென்று அந்த கோவிலுடைய உண்டியல்ல அந்த நாணயத்தை போட்டு விடுங்க இப்படி நீங்கள் செய்துட்டு வருவதால் பார்த்திங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய தோசங்கள் அனைத்துமே விலகக்கூடும் அதேபோல அதே போல குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திர தோஷமானது உடனடியாக நீங்கும் அதோடு செவ்வாய்கிழமையில வந்திருக்க கூடியதால பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சதுர்த்தியை அனுஷ்டித்து வருவதால பாத்தீங்கன்னா பண வரவிற்கு குறைவிருக்காது அதே போல் நீங்கள் ஏதாவது வறுமையில் இருந்தா அந்த வறுமையானது நீங்கி செல்வ செழிப்பானது உங்களுடைய வாழ்க்கையில இனி வருகின்ற நாட்களில் ஏற்படக்கூடும் அதற்கு போல ஒரு நல்ல சூழ்நிலை மாற்றமானது உங்களுடைய தொழிலில் ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மையாகும் எனவே அரிதாகவே வரக்கூடிய இன்றைய நாளில் மட்டும் நீங்க தவற வச்சாதீங்க எனவே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ